ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் குழந்தை மருத்துவர் ராவணா பேசுகிறேன். நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா, இந்த டயாப்பர்ஸ் என்கிற அணையாடை, அதாவது குழந்தையோட கீழ்ப்பகுதியை அணைச்ச மாதிரி இருக்கிற ஒரு ஆடைன்றதுனால அதுக்கு பேர் வந்து அணையாடை. அது ஆங்கிலத்தில் டயாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பிராண்ட்ஸில் இருக்குது. இன்றைக்கி டயாப்பர்ஸ் யூஸ் பண்ணாத தாய்மார்களே கிடையாது. சில குழந்தைங்களுக்கு 5 வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டயாப்பர்ஸ் போட்டு விட்ருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதை போட்டு விட்டுட்டாங்கன்னா சுத்தமாக மறந்துடுவாங்க. குழந்தைக்கு அது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எதுவுமே கேட்காது. இவங்களுக்கும் அந்த பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படி பெரிய ஆபத்தில் போய் முடியும், அதுக்கு மாற்று என்ன, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்போல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம யூடியூப் சேனல் டாக்டர் ராவ்ஸ் குழந்தைகள் உலகம், அதுக்கு வந்து புதிதாக வந்திருக்கிறவங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சரி, தலைப்புக்கு போகலாமா? டயாப்பர்ஸ் என்ற அணையாடை. இப்போ நம்ம மார்க்கெட்டில் பல ரகங்களில் கிடைக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருக்குது. ஒரு டயப்பரே வந்து 60 ரூபாயில் கூட இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக 12 ரூபா 15 ரூபாவில் கூட இருக்குது. ஆனால் எல்லா டயப்பருமே வந்து ஒரே மாதிரியான ஃபார்முலாவில் தான் தயார் பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த ஈரம் வெளியே கசிஞ்சிடக்கூடாது. ஏன்னா வெளியே தூக்கிட்டு இருக்கிற அம்மாவோட ஆடைகளில் அந்த ஈரம் பற்றக்கூடாது. இந்த கவனம் மட்டும் இருக்குது. ஆனால் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பெரும்பாலும் சொல்ல தெரியாது. ஒரு சில டயப்பர்ஸ் ரொம்ப க்ளீனாக அப்சர்வ் பண்ணும், ஒரு சில டயப்பர்ஸ் வந்து அந்த ஈரத்தை உள்பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து குழந்தைக்கு சிறுநீரோ மலமோ தோலில் பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா டயப்பர்ஸ் நல்லதா இல்லையா அப்படின்னா, டயப்பர்ஸ் கெட்டது தான், இதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பழங்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா துணிகள் வச்சுருப்பாங்க, அது கூட காட்டன் துணி பயன்படுத்தி ரொம்ப மென்மையான சாஃப்ட் துணி தான், புது துணி கூட பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மென்மையான துணிகளை தான் வந்து கிழித்து அதை வந்து 10, 20, 30 துணிகள் கூட வச்சுருப்பாங்க. எப்போல்லாம் குழந்தை வந்து 1 பாத்ரூம் போதோ உடனே எடுத்துகிட்டு மாற்றுவாங்க, 2 பாத்ரூம் போதோ உடனே எடுத்துகிட்டு மாற்றுவாங்க. ஏன்னா அந்த துணிகள் நனையிறது வெளியே இருந்து பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் இந்த டயப்பர்ஸ் வந்து நனையுதா, 1 போச்சா 2 போச்சா எதுவுமே தெரியாது. நிறைய டயப்பர்ஸ் விளம்பரம் பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் தாங்கும் அப்படின்னு ஒரு டயப்பர்ஸு, உடனே இன்னொரு கம்பெனி பார்த்திங்கன்னா 12 மணி நேரம் தாங்கணும். இன்னும் 24 ஹவர்ஸ் டயப்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஒரு 24 ஹவர்ஸ் போட்டு முடித்து எடுத்து போட்டிங்கன்னா அடுத்தது மாட்டி விட்ற வேண்டியதுதான். ஸோ இப்படி எல்லாம் வந்து விளம்பரங்கள் பார்க்குறோம். ஆனால் அந்த விளம்பரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஜிரேட்டட் தான். அந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளோட தோல் முரட்டு தோல் அல்ல. உங்களுக்கு தெரியும், ரொம்ப மென்மையான நாசுக்கான டெலிகேட் ஸ்கின்னு தான் குழந்தைங்களுக்கு. அதுவும் பிறந்த உடனே அதை போட்டுருவாங்க. பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு காற்றோட்டமே இருக்காது. அந்த ப்ரைவேட் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா செவந்து போயிடும், வெந்து போயிடும், புண்ணாயிடும், அதுக்கப்புறம் அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும், அந்த படர் தாமரை மாதிரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். இதை விட மோசம் என்னன்னு பார்த்திங்கன்னா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அசன்டிங் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். அந்த மலமும் சிறுநீரும் கலந்து நச்சு நீர் பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அது யூரின் பாதை வழியாக வந்து இன்ஃபெக்ஷன் மேலே போயிடும். குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அவர்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து அந்த மோஷன் யூரின்லாம் கலந்து உள்ளே போச்சுன்னா ரொம்ப சாதாரணமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதை சரி பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கூடுமான வரைக்கும் நீங்கள் இந்த டயப்பர்ஸை தவிர்த்துருங்க. இந்த அணையாடை வேண்டாம், ரெடிமேட் அணையாடை வேண்டாம். அப்போ என்ன சார் பண்ணுறது, எப்போ சார் அதை பயன்படுத்தலாம், இப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. புதிய வெள்ளை துணி வாங்கிக்கோங்க. வெள்ளை துணி தான், காட்டன் துணியாக வாங்கிக்கோங்க. சரியான அளவில் அதுக்கு நாடா வச்சு நீங்கள் அளவு கொடுத்து டெய்லர்கிட்ட ஒரு 30 துணி 40 துணி அந்த மாதிரி தச்சு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கட்டுங்க. அது ஈரம் ஆகுதான்னு உங்களுக்கு வெளியே இருந்து பார்த்தாலே தெரிஞ்சோம். 1 போனால் கூட எடுத்து போட்டுட்டு உடனே மாற்ற போகிறீங்க, 2 போனாலும் மாற்ற போகிறீங்க. அப்போ வெளியே போகிறோம், எங்கள் உடைகள்லாம் வந்து அழுக்காயிடுமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. பெட்டு எல்லாம் நனைஞ்சிருமே, மெத்தையெல்லாம் பாழாக போயிடும், இல்லை தரையெல்லாம் பாழாக போயிடும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மெத்தை, தாயோட துணிகள், அப்புறம் வந்து தரை, இதெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தை. குழந்தையோட தோல் முக்கியம், குழந்தைக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் சிறுநீர் தொற்று வராமல் இருக்கிறது முக்கியம். அதனால்
இது எல்லாத்த விட காஸ்ட்லி எது, குழந்தை தான். அதனால் வந்து நீங்கள் அதை உணரணும். ஒரு நாளைக்கு 5-6 டயப்பர்ஸ் கூட சர்வசாதாரணமாக மாற்றி விடுவாங்க. ஆனால் இந்த துணியை மாதிரி கஷ்டம். அது ஒன்று வந்து இந்த மாடர்ன் மதர் ஸ்டைல்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம், லேசி. அதனால் நான் சொன்ன மாதிரி புது வெள்ளை துணி, காட்டன் துணி, அதாவது பருத்தி ஆடையாக வாங்கி நீங்களே தைச்சி பயன்படுத்துங்க. இல்லை பழைய துணிகளை கூட நன்கு துவைத்து வெயிலில் காய வச்சு 20-30 துணி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வெயிலில் உலர்த்திய துணிகள் நல்லது தான், ஆனால் உடனே மாற்றணும், அதுதான் முக்கியம். சரி, வெளியே போகும்போது எப்படி போகிறது? நாம் தயாரித்து வைத்திருக்கிற பருத்தியாலான துணி டயப்பர்ஸ் அது பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே வந்து நீர் உறிஞ்சாத இப்போ அந்த மேட் மாதிரி துணி மாதிரி இருக்குது, அது போட்டு நீங்கள் மடித்து டவல் மாதிரி போட்டு மடித்து எடுத்துக்கலாம், குழந்தைய எடுத்துக்கலாம். சரி, டயப்பர்ஸே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் பயன்படுத்துங்க. எப்போ அப்படின்னா, நீங்கள் ஏதாவது வெளியூர் பயணம் போகிறீங்க, ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போகிறீங்க, அந்த டைமில் மாற்றுறதுக்கோ வசதிகள் இருக்காது அப்படின்னும் போது அதிகபட்சமாக 3 அல்லது 4 மணி நேரத்துக்கு மேலே பயன்படுத்தாதீங்க, தொடர்ச்சியாக பயன்படுத்தாதீங்க. யூரின் போனாலும் சரி போகலைனாலும் சரி அந்த டயப்பர்ஸை கழட்டிடணும். கழட்டிட்டு குறைந்தது அரை மணி நேரத்துலேருந்து 45 நிமிடம் வரைக்கும் காற்றோட்டமாக இருக்கணும். குழந்தைகளோட அந்த கீழ்ப்பகுதி நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். அந்த 3/4 மணி நேரம் கழித்து நீங்கள் புதிய டயப்பர்ஸ் போட்டு விடலாம். ராத்திரியில் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் இருக்கிறதுலே பெரிய தவறு. ஏன்னா ராத்திரியில் தொடர்ச்சியாக 6-8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட குழந்தை தூங்கும், அது வரைக்கும் இவங்க போட்டு விட்ருவாங்க. கண்டிப்பாக இவங்க திருப்பி பார்க்க மாட்டாங்க, ஏன்னா பார்த்துட்டா மாற்றணுமே அப்படிங்கிறதுக்காகவே பார்க்க மாட்டாங்க. இது நான் வந்து அதிகப்படியாக சொல்கிறதா நினைக்கலாம், ஆனால் உங்களில் பல பேருக்கு தெரியும் இதுதான் உண்மை. அது வந்து ஒரு தவறான பழக்கம். அதே போல் ஏதாவது ஒரு திருமணத்திற்கு இது அங்கே போகிறீங்க, அப்போ நீங்கள் பயன்படுத்தலாம், அதிகபட்சம் 3 மணி நேரம். டயப்பர்ஸில் நிறைய டயப்பர்ஸ் வெரைட்டி இருக்குது. நார்மல் டயப்பர்னுவா, சிலிக்கன் ஜெல் டயப்பர்ஸ் அப்படிமா, ஈரத்தை உறிஞ்சிக்கும், வெளிப்புறம் காய்ந்திருக்கும் அப்படின்லாம் சொல்லுவான். நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு குழந்தை வந்து மலம் கழிச்சதுன்னா அந்த மலம் மொத்தத்தையும் எந்த டயப்பராவது உரியுமா? சிறுநீராவது கொஞ்சம் உரியும். மலத்தை எப்படி அது ஃபுல்லாக உறிஞ்சிக்க முடியும்? உறிஞ்சிக்க முடியாது. சரி, மலம் கழித்தது நீங்கள் கவனிக்கலை, அடுத்தது என்னாகும்? சிறுநீர் கழிக்கும். இந்த சிறுநீர் போய் அந்த மலத்தை கலந்து திரும்பவும் அந்த குழந்தைக்கு எல்லா இடத்துக்கும் பரவிடும். அப்படி பரவும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலில் பிரச்சனை வரும், சிறுநீர் பாதையில் பிரச்சனை வரும். இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தாக போய் முடியும். நண்பர்களே, இந்த ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி போடக்கூடிய டயப்பர்ஸ், அதாவது டிஸ்போசபிள் டயப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அந்த சிலிக்கன் ஜெல்லுன்னு பயன்படுத்துகிறாங்க, இன்னொன்று வெளியே வந்து அந்த ஈரம் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அகெயின் இந்த பிளாஸ்டிக் இல்லைனா வந்து பாலித்தீன் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த பாலித்தீன் கவர்ஸு, பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பூமியில் போச்சுன்னா கிட்டத்தட்ட 500 வருஷம் 1000 வருஷம் ஆனால் கூட வந்து அது டீகே ஆகிறதில்ல, டீகம்போஸ் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் இது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கெடுதல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளாத் டயப்பர்ஸ்லேயே ரெடிமேடாக விற்கிறாங்க, ரீயூசபிள் கிளாத் டயப்பர்ஸ்னு. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் டயப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் பாக்கெட் மாதிரி இருக்கும், அது உள்ளே வந்து இந்த ஸ்பாஞ்ச் லேயரை வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் எடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்கும். அந்த வகை கிளாத் டயப்பர்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் வந்து என்விரான்மெண்டல் அசார்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா ஸ்மார்ட் டயப்பர்ஸ்லாம் இப்போ வந்திருக்கு. ஸ்மார்ட் டயப்பர்ஸ்னால் என்னென்னா அந்த டயப்பரில் ஒரு சென்சார் ஒன்று ஒட்டிடுவாங்க, அதே போல் இன்னொரு அதனோட ரிசீவர் வந்து பார்த்திங்கன்னா கட்டில்லையோ எங்கேயாவது இருக்கும். அந்த குழந்தை வந்து நடக்கிற குழந்தையாக இருக்கும், இல்லைன்னா வந்து க்ராலிங், அதாவது 4 காலில் நடக்கும். ஒன்ஸ் ஈரம் வெளியே வந்ததுன்னா அங்கே இருக்கிற சென்சாரில் சிக்னல் போயிட்டு அங்கே அலாரம் அடிக்கும். அது நம்ம செட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி 5 நிமிடங்களுக்கு 1 முறை 10 நிமிடங்களுக்கு 1 முறை வந்து அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் டயப்பர்ஸை மாற்றுறதுக்கு. டயப்பர்ஸு சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிப்பதாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒன்று காஸ்ட்லியாக இருக்கும், இல்லைன்னா வந்து பயன்படுத்துறதுக்கு சில சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற நீங்களாக வெள்ளை துணி எடுத்து
அந்த அளவு எடுத்து நாடா வைத்து தைத்து பயன்படுத்துகிற மாதிரி வராது. அது உடனுக்குடன் மாற்றுங்க. இதுதான் ஒரே ஒரு மிக நல்ல வழி. என்ன நண்பர்களே, இந்த முறையை பின்பற்றுவீர்களா? எக்கனாமிக்கலாகவும் இருங்க, ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருங்க, நம்ம பாரம்பரிய முறையை பயன்படுத்தினதாகவும் இருக்கட்டும். எனவே தாய்மார்களே, நண்பர்களே, கூடுமான வரைக்கும் இந்த ரெடிமேட் ரெடிலி அவைலபிள் பிராண்டட் டயப்பர்ஸை தவிர்த்துருங்க. பருத்தியாலான துணி அணையாடையை, கிளாத் டயப்பர்ஸ், நீங்களே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அது உடனே மாற்றுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஒவ்வொரு முறை டயப்பரை கழட்டி தூக்கி போட்ட பிறகும் தண்ணீர் நல்லா தாராளமாக விட்டு அலம்பணும். அந்த வைப்ஸ் போட்டு தொடச்சி எடுத்துடுறேன் டாக்டர்னு சொல்லுவாங்க, தயவுசெய்து அது பண்ணாதீங்க. அதில் வந்து ஆல்கஹால் இருக்கும், வாசனைக்காக சில பொருட்கள்லாம் சேர்ப்பாங்க. இதெல்லாம் குழந்தைகளோட தோலுக்கு கெடுதல். பயன்படுத்தாதீங்க, வைப்ஸ் பயன்படுத்தாதீங்க. நல்ல தண்ணீர் போட்டு அலம்புங்க, தண்ணீர் போட்டு நன்றாக கழுவி விடவும். கழுவின பிறகு கூட பேட் ட்ரைன்னு சொல்லுவாங்க, ஒத்தி துடைக்கணும். ஸ்கின்னை வந்து தொடச்சி தேய்ச்சி துடைக்கக்கூடாது, ஒத்தி 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 துடைக்கணும். தொடச்ச பிறகு நான் சொன்ன மாதிரி 30-45 நிமிடம் காற்றோட்டமாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் புது அணையாடை, நம்ம கிளாத் டயப்பராக இருந்தாலும் சரி, ரெடிலி அவைலபிள் டயப்பராக இருந்தாலும் சரி, ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கேப் விட்டுட்டு தான் நீங்கள் போடணும். ஸோ நான் சொன்ன மாதிரிலாம் வந்து நீங்கள் இந்த டயப்பர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. என்ன நண்பர்களே, இந்த டயப்பர்ஸ் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, எப்படிப்பட்ட டயப்பர்ஸ் யூஸ் பண்ணணும், ரெடிமேட் டயப்பர்ஸ் யூஸ் பண்ணணும்னா எப்படி, நீங்கள் 3 அல்லது 4 மணி நேரத்துக்கு பிறகு பயன்படுத்தக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி பத்திரமாக பார்த்துங்க. குழந்தைகளுக்கு தோல் பிரச்சனையோ சிறுநீர் பாதை தொற்றுக்களோ வராமல் தடுத்துக்கொள்வோம். குழந்தைகளை பத்திரமாக பார்த்துப்போம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தானா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேலும் பல நல்ல காணொலிகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.